வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபைனல் கட் ப்ரோல கேப்ஷன் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு இங்கிலீஷ் மூவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தமிழ் சப்டைட்டில் கொடுக்கறதுக்கு, இல்லை தமிழ் மூவியாக இருந்தால் இங்கிலீஷ் சப்டைட்டில் கொடுக்கலாம். இன்னொரு பர்பஸ் வந்து க்ளோஸ் கேப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காது கேட்காதவங்களுக்கோ அல்லது நீங்கள் வால்யூமை மியூட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்ஷன் வந்து லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இங்கிலீஷா தமிழா இல்லை மற்ற என்னென்னலாம் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அதில் காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்சர் ஒரு இடத்துல வச்சுறேன். ஸோ நான் எடிட் மெனுவில் கேப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ அதில் ஆட் கேப்ஷன் இருக்குது, அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும், டெக்ஸ்ட் பாக்ஸோடு வந்துடும். ஸோ இங்கேயும் நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் விண்டோலையும் உங்களுக்கு கேப்ஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அங்கேயும் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ இது ரைட் கிளிக் பண்ணி அசைன் கேப்ஷன் ரோல்னு இருக்கும், இதில் நான் எடிட் ரோல்ஸ் போகிறேன். ஸோ இந்த எடிட் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கேப்ஷன் ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஐடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியூன்ஸ் டைம்டு டெக்ஸ்ட்னு இருக்குது, சிஇஏ 608 அப்படின்னு இருக்குது, எஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சப் ரிப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் எந்த ஃபார்மெட் உங்கள் கிளைண்ட்டுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இதில் லாங்குவேஜ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய லாங்குவேஜ் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நான் தமிழ் சூஸ் பண்ணி தமிழும் கொடுத்துக்கலாம். இது பாருங்கள் தமிழ். இந்த மாதிரி எத்தனை லாங்குவேஜாக நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். வேண்டாம் அப்படின்னா இந்த மைனஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா டெலிட் சப் ரூல்ஸ், ஓகேங்களா? ஸோ நான் கொலாப்ஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துறேன். இது நான் டபுள் பண்ணேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகும். நான் இங்கே என்ன வேணுமோ அதை நான் இங்கே டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டைப் பண்ண குட் மார்னிங் அப்படின்னு வந்திருக்கும். கேப்ஷனுடைய நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, அது இன்ஸ்பெக்டர் விண்டோவில் போனீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபார்மேட்டிங் வந்து உங்களுக்கு போல்டாக வேணுமா இல்லை இட்டாலிக் ஸ்டைலில் வேணுமா இல்லை அண்டர்லைன் பண்ணணுமான்னு இருக்குது. டெக்ஸ்ட் கலர் ஏதாவது மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ பொசிஷன் வந்து மேலே வேணும்னா மேலே வச்சுக்கலாம், டவுனில் வேணும்னா டவுனில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டைமிங் எவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்கிறது இங்கே காட்டும். ஸோ இந்த டைமிங் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், எக்ஸ்பெண்டும் பண்ணிக்கலாம். அடுத்தது வேணும்னாலும் நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன் பிடிச்சி ட்ராக் பண்ணியும் நீங்கள் டூப்ளிகேட் வச்சு அடுத்தது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டும் போகலாம். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கேப்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது. அடுத்த வர டியூட்டோரியலில் இதை பற்றி நான் அட்வான்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு இந்த பேசிக் கேப்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றின டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.